தமிழ்நாட்டு அரசியல சீமானுடைய சாதனை அப்படின்னு சொல்லணும்னா வெறுங்கையிலேயே முடம் போட்டு 15 ஆண்டுகளாக கட்சியை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் ரொம்ப காலத்துக்கு பூ இல்லாமல் வெறும் நாரை மட்டுமே முடம் போட்டு விற்க முடியாது அப்படிங்கிறது இப்போதைய ஒரு நிலையாக இருக்கிறது. அணைய போகிற தீபம் வந்து கடைசியாக வந்து பிரகாசமாக எரிஞ்சிட்டு அணையும்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு நிலையில்தான் இப்போது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியின் நிலையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2-3 மாதங்களாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏராளமானோர் கணிசமாக மாவட்ட அளவில் பொறுப்பில் இருப்பவர்கள் கூட விலகி கொண்டே இருக்கிறார்கள் அல்லது சீமானால் விலக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒன்றிய அளவில் கிளைக்கழக அளவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெவ்வேறு கட்சிகளுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சீமானுடைய கட்சிக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இங்கே ஒரு 10% அளவுக்கு வாக்காளர்கள் வந்து ஆளக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருப்பார்கள். இந்த மாற்றாக சீமானு கிடையாது, ஒரு கழுதை வந்து நின்னா கூட அந்த கழுதைக்கு ஓட்டு போடக்கூடியவர்களாகத்தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 10% பேர் சீமானை தவிர்த்து வேறு மாற்று கட்சிகள் புதியதாக வரும்போது அந்த கட்சிகளுக்கு இடம்பெயர ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூழலில் சீமான் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. அந்த ஓட்டை மூலமாக கட்சி நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு துப்பும் கிடையாது தெரவசும் கிடையாது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். சீமான் கட்சி சில்லு சில்லாக உடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். சில மாதங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அந்த கட்சிக்கு பேர் வந்து புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. புரட்சி தமிழர் அப்படின்னு அதிமுகவில் எடப்பாடிக்கு பட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சூழலில் எடப்பாடியுடைய பட்டத்தை பறிக்கக்கூடிய ஒரு நோக்கமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளரான கரு பிரபாகரன் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார். அவரை தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அபு சுகுமார் கட்சியை விட்டு விலகினார். விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளரான பூபாலன் என்பவர் கட்சியை விட்டு விலகி போனார். விழுப்புரம் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய செயலாளராக இருந்த சுதன்ராஜ் என்பவரும் கட்சியை விட்டு விலகி போனார். அதற்கு பிறகு மாநில அளவில் வழக்கறிஞர் பாசறையுடைய செயலாளராக இருந்த சேவியர் பெலிக்ஸ் என்பவரை சீமானே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். இதைத் தொடர்ந்து கட்சியுடைய மகளிர் பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் சமீப நாட்களாக முட்டல் மோதல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. சீமான் இவரை பிசுறு என்று சொல்ல அவர் போயாம பதிலுக்கு சொல்ல இப்படியாக அவர்களுடைய சண்டை வந்து பெருத்து கொண்டே போகிறது. காளியம்மாள் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ செல்லக்கூடுவார் என்று எல்லோரும் கணித்த நிலையில் அந்தம்மாவும் அநேகமாக விஜய் கட்சியுடைய மாநாட்டின் போது அந்த மாநாட்டு பந்தலிலேயே அந்த கட்சியில் சேர முடிவெடுத்திருப்பதாக லேட்டஸ்டாக வந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரிவிக்கின்றது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து இது மாதிரி கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வெளியேறுவது என்பது அந்த கட்சிக்கு புதிதல்ல. அந்த கட்சி உருவான காலத்திலேருந்து கணிசமாக அவ்வப்போது வந்து வெளியேறி போயிட்டே இருப்பாங்க. எப்போ வெளியேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் முடியும் போதும் வெளியேறுவார்கள். 2011 அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடலை. தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்காக அப்போது சசிகலாவிடமிருந்து 13 கோடி ரூபாயை வந்து சீமான் பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் அந்த கட்சி வந்து தனித்தே தான் போட்டியிடுகிறது. அவ்வாறு தனித்தே போட்டியிடும்போது எந்த கட்சிக்கு எதிரான வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறாங்களோ அந்த கட்சியுடன் ஒரு டீல் போட்டுக்கொண்டு அவர்களிடம் மறைமுகமாக பணத்தை கறந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு கட்சியில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுடைய செல்போன்லேருந்து நிறைய ஆடியோக்கள் லீக் ஆச்சு. அந்த கட்சியுடைய மொத்த வரலாறுமே அவருடைய செல்போனில் இருந்திருக்கிறது. அந்த செல்போன்லேருந்து வீடியோ காட்சிகளாகவும் ஆடியோ காட்சிகளாகவும் சில விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் இப்போ உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு பல்லாயிரக்கணக்கான வீடியோக்களும் ஆடியோக்களும் அவருடைய செல்போனில் இருந்ததாக சொல்கிறாங்க. அது எல்லாம் வெளியே வரும்போது ஒவ்வொருவராக அதில் இருக்கக்கூடிய தகவல்களை கண்டு இவ்வளவு நாளாக நம்ம வந்து முட்டாளாக்கப்பட்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் தான் அந்த கட்சியை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியில் ஒரு 4-5 பேர் சம்பாதிக்கிறதுக்காக 4000-5000 பேர் வந்து 15 வருட வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம், இளமை காலத்தை வீணடிச்சிட்டோம், நீ சீமானை நம்பி மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியிலேருந்து சமீபத்தில் விலகியவர் சொல்கிறாரு, சீமானிடம் 5 சொகுசுக்கார்கள் இருக்கின்றன, அவருக்கு வேலை பார்க்க 25 வேலையாட்கள் அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அவர் வசிக்கக்கூடிய பங்களாவுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கப்படுகிறது. அவருடைய பையனை வந்து ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. ஆனால் கட்சிக்காரர்களான எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் வேலைக்கு போகிறாங்க, நாங்கள்லாம் உழவு வேலைக்கு போகிறோம்,
இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி கொண்டு தேர்தல் என்று வரும்போது கட்சிக்காக வேலை பார்க்குறோம், கட்சிக்காக போஸ்டர் ஓட்டுறோம், கட்சிக்காக மேடையை போட்டு பிரச்சாரத்துக்கு ஆட்கள் கூட்டு வரோம், சீமான் போன்றவர்கள் இந்த கூட்டங்களுக்கு வரும்போது பெரிய வசதிகளை கேட்கிறார்கள், நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கணுன்றாங்க, எங்களை வந்து குழு குழு ஏசி காரில் தான் கூட்டு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த செலவையெல்லாம் நாங்கள் பிச்சை எடுத்து கடைக்கடையாக ஏறி வசூல் பண்ணி ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் தான் நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இந்த கட்சியில் கிடையாது. குறிப்பாக தேர்தல் வந்துச்சுன்னா நிறைய பேரிடம் காசு வாங்கி கொண்டு தான் வேட்பாளர்களை போடுகிறார். இதன் காரணமாக அந்தந்த தொகுதியில் நமக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்கும்னு 5 ஆண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக வேலை பார்த்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. வேறு வேறு தொகுதியில் இருக்கிற ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களிடம் காசு வாங்கி கொண்டு எங்கள் தொகுதியில் வந்து வேட்பாளராக போடுகிறார். இப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் சீமான் அவர்களை நாங்களாம் பார்க்கறது அப்படிங்கிறதே அரிதாகி கொண்டிருக்கிறது. அண்ணனுக்கு நடுவில் நிறைய பூசாரிகள் உருவாக்கி விட்டார்கள். குறிப்பாக சொல்லணும்னா சாட்டை துரைமுருகன்ங்கிற ஒரே ஒரு ஆளால் அண்ணன் சீமான் மொத்தமாக அழிய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் மட்டும் இல்லாமல் சே பாக்கியராசன் என்ற ஒருவரும் கூட வந்து கரடி மாதிரி தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இடையில நின்றுக்கிறாங்க. தலைவரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா இவங்களை தாண்டி தான் போகணும், இவங்களை தாண்டி போகணும்னா இவங்களுக்கு மால் வெட்டிட்டு போக வேண்டியிருக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு எதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். இதன் மூலமாக சீமான் சம்பாதிப்பதோடு மட்டும் இல்லாமல் சீமானுடைய அல்லக்கேரிகளான சாட்டை துரைமுருகன், சே பாக்கியராசன் போன்றவரும் கணிசமான அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து கட்சியை வைத்து சம்பாதித்திருக்கிறார்கள். இந்த கட்சி என்ன கரகாட்டக்காரன் காரா, யார் வேண்டுமானாலும் இஷ்டத்துக்கு எடுத்து ஓட்டலாமா என்று கேட்பது தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய குமுறலாக இருக்கிறது. அப்படியும் வாட்ஸ்அப் மூலமாக சீமானிடம் கட்சியில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, உங்களை பார்க்க எங்களை விட மாட்டேன்றாங்க, அதுக்கு கூட காசு கேட்குறானுங்க, எங்களுடைய குறைகளை வந்து எங்களால் சொல்ல முடியல, நாங்கள் உங்களுக்காக 15 ஆண்டுகளாக போஸ்டர் ஓட்டியிருக்கோம், உங்களுக்காக நெகநெட்டெல்லாம் வச்சு செலவு பண்ணியிருக்கோம்னு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதற்கு சீமான் அனுப்பியிருக்கக்கூடிய பதில் மெசேஜ் தான் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கிறது. என்னை கேள்வி கேட்கறது நீ எல்லாம் யாரா போடா அப என்ற அடிப்படையில் தான் வந்து அவர் ஃபுல்லாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எவனோ கேள்வி கேட்க முடியாது, இந்த கட்சி என்னோட கட்சி, இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா போயிட்டே இரு, உன்னை நான் போஸ்ட் ஓட்ட சொன்னனா, உன்னை நான் செலவு பண்ண சொன்னனா, நீயா இஷ்டத்துக்கு எதையாவது உன்னை பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து காசு கேப்பியா என்றெல்லாம் வந்து சீமான் வந்து பதில் கொடுத்துருக்கிறார். இந்த பதில்களால் அதிர்ச்சி அடைஞ்சு போய் தான் இப்போது எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பொறுப்பாளர்கள் அந்த கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அரசியலே வேணாம், வேலை வெட்டியை பார்ப்போம், தொழிலை பார்ப்போம் என்று அரசியலை வந்து துறந்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வந்து வேறு கட்சிகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட கட்சிகளிலும் வந்து சில பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் வந்து சீமான் வந்து கட்சியை விட்டு யாராவது போனாங்கன்னா என் தம்பிங்க என்னை விட்டு போகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நான் செத்துடணும்னு நினைச்சவங்க அப்படி இப்படிலாம் ரொம்ப ஆவேசமாக சென்டிமெண்ட்டாக எல்லாம் பேசுவார். இப்போது கட்சியை விட்டு யார் போனாலும் அதை பற்றி வந்து சீமானுக்கு கவலை இல்லை. சீமான் கடந்த தேர்தலில் ஒரு 7% வாக்குகளை வாங்கியிருக்கிறார், மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் 2026 தேர்தலில் இந்த 7% வாக்கு வங்கியை காமிச்சு பெரிய தொகைக்கு வித்துவிடலாம். வாங்குவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது, அதிமுக தயாராக இருக்கிறது, எனக்கு என்ன கவலை, அந்த காசை வச்சுக்கிட்டு நானும் என் குடும்பமும் செழிப்பாக இருப்போம் என்கிற ஒரு மனநிலைக்கு சீமான் வந்து விட்டார். சீமானுக்கும் வயதாகி விட்டது. இன்னும் ரொம்ப நாளைக்கு சீமானை வச்சு நம்மளால் இந்த ஓட்ட போட்ட ஓட்ட முடியாது, அதனால் எவ்வளவு தேருதோ அவ்வளவு சுருட்டி போவோம் என்று சீமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், பாக்கியராசன் போன்றோர் இருக்கிறார்கள். அதனால தான் துளி துளியாய் வரக்கூடிய திரள் நிதிகளை எல்லாம் அவங்க பேரில் சொத்துக்களாக ஆங்காங்கே முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியை சீமானுக்கு கொடுத்தா சீமானோட வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். இதனால் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் இப்போது சாரி சாரியாக கட்சி மாறி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அரசியலை தொடர்ந்து விட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதன் மூலமாக 15 ஆண்டுகாலமாக தமிழ்நாடு அரசியலில் மைக்க வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்த சனியன்களான நாம் தமிழர்கள் முற்றிலுமாக அழிந்து போகிறார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.